ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு குருமா வெரைட்டி தான். பாசி பயிரில் குருமா செய்ய போகிறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிப்பயிறு குருமாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மற்ற கிரேவிக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பயிறு ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி முளப்பு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரவுட்டடும் எடுத்துக்கலாம், இல்லை ஆர்டினரியாக ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு அந்த மாதிரியும் அவசரமாக செய்யணும் அப்படின்னா அப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 1/1, 2-3 கீத்து தேங்காய், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது வந்து சப்ஜி பவுடர்னு கடையில் இருக்கும். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி சாம்பார் தூள், மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. இது தனி மிளகாத்தூள், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த தட்டில் இருக்கிற எல்லாமே அப்படியே வந்து பச்சையாக அரைக்கலாம். டைம் இருந்தால் நீங்கள் வதக்கியும் அரைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் அப்படியே வந்து ராவாக தான் இதை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. அதை தாளிச்சுட்டு நீங்கள் இந்த அரைச்ச விழுது அதில் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அவ்வளோ அளவு வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வேரியேஷன்ஸ் கூட செய்யலாம். சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த பயிரையும் அதில் போட்டுடுங்க. ஒரு 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வதக்கி அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 4 விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டோம். டேஸ்டியான நம்ம பாசிப்பயிறு குருமா ரெடி ஆயிடுச்சு. மற்ற சைட் டிஷ்ஷுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.